தேவியின் திருமண வைபவம். விஸ்வகர்மா மலையரசன் மகள் திருமணத்தில் கலந்து கொள்ள வந்திருந்த ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வகையில் அழகிய மாடங்களும் மணிக்கூடங்களும் விமானங்களும் உப்பரிகைகளும் கொண்ட மாளிகைகளை அமைத்து தந்தான். அந்த மாளிகைகள்தான் எத்தனை நேர்த்தியாக இருந்தன! அவர்களுடைய பெருமையை விளக்கும் வகையில் கண்டோர் வியக்க அமைந்திருந்தன. எழில் வாய்ந்த தோற்றத்தை மேலும் அழகுற எடுத்துக்காட்டும் கண்ணாடிகள், பளிங்கு மேடைகள், நீர் ஊற்றுகள், அங்கங்கே அமர்ந்து உரையாட அழகு பொருந்திய திண்ணைகள், விசாலமான கூடங்கள், வண்ண வண்ண மாடங்கள், ஜன்னல்கள், பலகணிகள் இத்தியாதி நேர்த்திகளுடன் அமைந்திருந்த மாளிகைகளில் தேவ மாதர்கள் தங்கள் கால்களில் அணிந்துள்ள தண்டை கொலுசுகளில் பொருத்தப்பட்ட சிறு சிறு மணிகளிலிருந்து எழும் மனோரம்யமான ஓசைகள் ஸ்ருதி கூட்ட அன்னநடை நடந்தனர். அவற்றுக்கு சவால் விடும் வகையில் அவர்களுடைய சிரிப்பு ஒளி மாளிகை முழுவதும் நிரம்பி பரவியது. கீழ்திசையில் உதயமாகும் பகல்வனுடைய இளம் சிவப்பான பிரகாசத்தோடு இரண்டு மாடங்கள் இருபுறங்களிலும் ஓங்கி உயர்ந்திருக்க நடுவிலே உயர்ந்த விமானத்தை கொண்டு அமைந்திருந்தது. இந்திரனுடைய மாளிகை, அக்னிதேவனுடைய மாளிகை, பெண்கள் அமர்ந்து வீதிகளை நோக்குமாறு பல அழகிய மாடங்களை கொண்டிருந்தது. எருமையேறும் கூற்றுவன் மாளிகை தென் திசையில் மணிமாடங்கள் பலவற்றை கொண்டிருந்தது. நிருதி திக்கிலே அவனுக்குரிய மாளிகை கதிர் ஒளி வீசும் செம்மணிகளால் அமைக்கப்பட்ட விமானத்துடன் கூடியதாக அமைந்திருந்தது. திரைக்கடலில் விளையும் முத்துக்களை போன்று வெண்மை ஒளி சிந்த வர்ணனுடைய மாளிகை மேற்கு திக்கிலே அமைந்திருந்தது. வாயுவின் மாளிகையில் தென்றல் வீசியது. குபேரனுடைய மாளிகையை வர்ணிக்கவும் வேண்டுமா? நவ மணிகளால் அது முற்றிலும் இழைக்கப்பட்டிருந்தது. எங்கு திரும்பினாலும் வானவில்லின் வர்ண ஜாலங்கள் மனதை கவர்ந்தன. படுகொலை மழுவால் கையில் ஏந்தும் ஈசனுடைய மாளிகையோ செம்பொன் ஒளி சிதறும் மாடங்கள் பல சூழ்ந்த உயர்ந்த விமானத்தை உடையதாய் இருந்தது. இவ்வாறாக அஷ்டதிக்கு பாலகர்களுடைய மாளிகைகள் எட்டு திசைகளிலும் அமர்ந்திருக்க நடுவே தேவர்களுக்கும் மற்றும் உள்ளோருக்கும் இருப்பிடங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அனைவருக்கும் நடுவிலே கல்யாண மண்டபம் மரகத கற்களால் இழைக்கப்பட்டிருந்தது. கிழக்கு வாயிலில் மாணிக்க கற்களால் ஆன வளைவு வெகு நேர்த்தியாக இருந்தது. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனியே ஆசனங்கள் போடப்பட்டிருந்தன. திருமண முகூர்த்தம் நெருங்க நெருங்க அனைவரும் மண்டபத்தில் வந்து குழுமலாயினர். அதிதி தேவி முதலான முனி பத்னிகள் ஒரு புறம் அமர்ந்திருந்தனர். ஊர்வசி, திலோத்தமை முதலான தேவலோகத்து நடனமாதர்கள் மற்றொரு புறம் உட்கார்ந்திருந்தனர். இந்திராணி மற்றும் தேவ மாதர்கள் இன்னொரு புறம் ஆசனத்தில் இருந்தனர். வண்ண வண்ண ஒளிகளை சிந்தும் கிரீடங்களுடன் நாகலோகத்து மங்கையர் பிரிதொரு புறம் தங்கியிருந்தனர். அவ்வமயம் சிவகணங்கள் தங்கள் தங்கள் பரிவாரங்களுடன் ஒருவர் பின் ஒருவராக அவ்விடத்தை அடைந்தனர். அறத்தாண்ணன் என்பவன் தலைமையில் 1 கோடி சிவகணங்கள் வந்தனர். தார்கன் 11 கோடி கணங்களுடன் வந்தான். விசாகன் 60 கோடி வேளவருடன் வந்தான். வித்துதனுடன் 8 கோடி கணங்களும் பாரியாத்திரனுடன் 9 கோடி கணங்களும் வந்தனர். சர்வாந்தகனுடன் வேல்படை ஏந்திய கணத்தார் 12 கோடி பேர் வந்தார்கள். வாலகேசன் என்பவனும் 12 கோடி கணங்களை அழைத்து வந்தான். சமதகன் என்பவனுடன் 1 கோடி பேர் வந்தனர். துந்துபன் 8 கோடி கணங்களுடன் விரைந்து வந்து சேர்ந்தான். கபாலி என்பவன் 5 கோடி பேருடன் வந்து அடைந்தான். சங்கியாதனுடன் வந்தவர்கள் 1 கோடி பேர் ஆவர். குண்டகன் 2 கோடி பேருடன் கடுகியே வந்தான். நியமிலகனை தொடர்ந்து 8 கோடி பேர் வந்தார்கள். விப்பிலகன் என்பானும் சனாதனன் என்பானும் முறையே 1000 கோடி பேரை நடத்தி வர தயாவேசன் என்பவனுடன் 8 கோடி வீரர்கள் வந்தார்கள். பவரத்தன் 1 கோடி வீரரையும் மகேசன் 1000 கோடி கணங்களையும் உடன் அழைத்து வந்தனர். பர்வத்தன் 12 கோடி கணங்கள் புடை சூழ வந்தான். கால்கன், காலன், மாகாலன் ஆகியோர் தங்கள் தங்களோடு
நூறு கோடி கணங்களை அழைத்து வந்தனர். அண்டர், பரணன், அக்னிமுகன், ஆதித்யன் ஆகியோர் கோடிக்கணக்கான கணங்களை அழைத்து வந்தார்கள். இன்னும் பசமானன், தாராணி, குமுதன், கௌசிகன், சுமித்ராக்கன், காசுபாதன், சந்தானன் ஆகியோர் 60 கோடி கணங்களுடன் கல்யாணம் காண வந்து சேர்ந்தார்கள். 180 கோடி கணங்கள் புடைசூழ நீலகண்டனும் பூர்ணபத்ரனும் வந்தார்கள். வீரணி கணங்கள் எனப்படும் 70 கோடி கணங்களுடன் விண்ணோர் புகழும் சத்துவத்ரன் வந்து சேர்ந்தான். இவ்வாறு ஒரு புறம் சிவகணங்கள் வந்து சேர, மற்றொரு புறத்தில் 1220 கோடி பூதகணங்கள் வந்து சேர்ந்தனர். பிரதம கணங்கள் 3 கோடியினரும் வந்து சேர்ந்தனர். அவர்களுக்கு பின் வீரபத்ரன் 60 கோடி கணங்கள் இருபுறமும் சூழ்ந்து வர கல்யாணத்துக்கு வந்து சேர்ந்தான். ரோமசன் என்பான் 1 கோடி மாகணங்களுடனும், கரீச்சன் 20 கோடி வெங்கணத்தோருடனும், லாகுகன் 90 கோடி கணங்களுடனும் வந்து கூடினர். மேலும் பஞ்சாகரன், மேகபிருத்தியன், காரூடகூடன், சுகேசன், சதமன்யு, விருடமன், விஸ்வரூபன், சதானன் ஆகியோர் தங்கள் கூட்டத்தார் 64 கோடி கணங்களுடன் கடுகி வந்தனர். இன்னும் விருத்யும்யகன், செட்டாசியன், பஞ்சாச்சியன், வரத்தண்டன், காந்தன், இந்திராந்தகள் ஆகியோர் கடல் போல 64 கோடி கணங்களுடன் அவ்விடம் வந்து குழுமினர். இவர்களைத் தவிர லோகாந்தன், காலந்தகன், பார்க்கரன், விடதன், அச்சனக்கச்சீபாதன், சைத்ரன் ஆகியோரும் 64 கோடி கணங்களோடு வந்து கூடினர். அவர்கள் 1000 கரங்களையும் 3 கண்களையும் அவிழ்த்து பரந்த சடையிலே இளம்பிறையும் கொண்டு ஈஸ்வர சுரூபமாய் விளங்கினர். திருமண முகூர்த்த நேரம் நெருங்கியது. சர்வாலங்கார பூஷிதராய் ஈசன் உமையவள் திருக்கரத்தை பற்ற காத்திருந்தார். அவருடைய அழகிய மணக்கோலத்தை கண்டு முனிவர்களும் மற்றவர்களும் உள்ளம் மகிழ்ந்தனர். நான்மகளும் திருமகளும் இந்திராணியும் பர்வத ராஜகுமாரியை அழைத்து சென்று கங்கை முதலான புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரால் நீராட்டி புத்தாடை அணிவித்து ஆபரணங்களாலும் மலர் மாலைகளாலும் அலங்கரித்தனர். தேவியின் காதுகளில் அசைந்தாடிய திருமணி குழைகள் அவள் அழகிய கண்ணன்களில் ஒளியை பரப்பி மேலும் அற்புத தோற்றத்தை உண்டாக்கின. வண்ண வண்ண மலர்களுக்கிடையிலிருந்து பொன்னாபரணங்கள் சுடர் ஒளியை பரப்பின. வெண் சங்கம் முழங்க திக்குகளிலெல்லாம் முரசங்கள் ஒலிக்க பர்வத ராஜகுமாரியை மூவரும் தாங்கியவாறு திருமண மண்டபத்துக்கு அழைத்து வந்தனர். கங்கை முதலான புண்ணிய நதிகள் வழியிலே நீர் தெளித்தன. ரம்பையர் சாமரம் வீசினர். முனிபத்னிகள் தேவிக்கு மங்கள வாழ்த்து கூறினர். அன்னநடை நடந்து அற்புத மணிமண்டபத்தை அடைந்தாள் தேவி. பிரம்மன் மாதவனை அழைத்தார். பரந்தாமா, நின்னுடன் பிறந்த நீரிழையை முன்னை நாள் தொட்டு என்னையும் உன்னையும் தோற்றுவிக்கும் பொன்னவீர் சடையோனுக்கு அனைவரும் மகிழ்ந்திட அளிப்பாய் என்றார். நான்முகன் விருப்பத்தை ஏற்று மலர்ந்த முகத்தோடு இறைவனை நெருங்கி மாதவன் அவர் தாழ் பணிந்து வணங்கினார். அவருடைய இரு பாதங்களையும் கைகளால் பற்றி கண்களில் ஒற்றிக்கொண்டு கங்கா ஜலத்தால் கழுவினார். பின்னர் வாசம் மிகுந்த நர் மலர்களால் பக்தியுடன் அர்ச்சித்தார். மகேஸ்வரா, தங்களை பதியாக அடைய வேண்டும் என எங்கள் தேவி அல்லும் பகலும் அனவரதமும் தங்களையே தியானித்து வருகின்றாள். அவளை மனமுவந்து ஏற்று மகிழ செய்வதோடு எங்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தித்தார். மலர்ந்த முகத்தோடு ஈசன் முன்வந்து மாதவனால் அன்புடன் அளிக்கப்பட்ட தேவியின் திருக்கரம் பற்றி தம் அருகே அழைத்து கொண்டார். பிரணவமும் நான் மறைகளும் ஈசனை போற்றி கொண்டாடின. முரசங்கள் அதிர்ந்தன. திக்கஜங்கள் எட்டும் ஆனந்தமாக அண்டம் அதிர பிளிரின. அந்தணர்களும் முனிவர்களும் வேத கோஷங்களால் சிவனை துதித்தனர். சித்தரும் சாரணரும் மலர்களை பொழிந்தனர். மந்தகாசம் நிறைந்த முகத்தோடு மாதவனை நோக்கி, அச்சுதா, விழைந்தவை உரைத்தி என்றார் ஈசன். மாதவன் அவரை நமஸ்கரித்து, பிரபோ, தங்களிடம் அன்பையே நான் விரும்புகின்றேன் என்றார்.
பிரம்மன் ஈசனை நெருங்கி ஹோம காரியங்களை தொடங்க அனுமதி கோரினார். இறைவன் தேவியின் கரம் பற்றி அழைத்து சென்று ஹோமகுண்டத்தின் முன்பு அமர்ந்தார். எங்கும் ஆனந்தம் பரிமளிக்க ஈசன் மங்கள நானை தேவிக்கு அணிவித்து அழல் வளம் வந்து மாதவன் கொடுத்த பொறியை ஹோமகுண்டத்தில் சொரிந்தார். அப்போது ஹோமகுண்டத்திலிருந்து எழுந்த தீச்சுடரிலிருந்து அக்னிதேவன் தோன்றி ஈசனை வணங்கி அருள் வேண்டினான். அவனைத் தொடர்ந்து இந்திராதி தேவர்களும் ஈசன் மலரடிகளை வணங்கி துதித்தனர். இமவானும் மேனையும் அடைந்த மகிழ்ச்சிக்கு ஓர் அளவில்லை எனலாம். யாருக்கும் கிடைத்தற்கரிய பாக்கியமல்லவா எங்களுக்கு கிட்டியுள்ளது. ஈசனோடு அத்தனை தேவர்களுடைய அன்பையும் ஒருங்கே பெற்றவர்கள் அன்றோ? தேவர்களும் மற்றவர்களும் இமவான் வீட்டு திருமணத்துக்கு வந்திருப்பதாக எண்ணவில்லை. தங்கள் வீட்டு திருமணமாகவே எண்ணி மகிழ்ந்தனர். திருமணத்துக்கு பின்னர் அவரவர் அந்தஸ்துக்கேற்ப இமவான் கௌரவித்து அனுப்பினான். ஈசன் உமையுடன் புறப்பட்டு காசி நகரை அடைந்தார். அங்கே ஈசன் திருவுருவை தான் அமைத்த லிங்கத்திலே தியானித்து வழிபட்டு இமவான் மேனையுடன் உயர் பதத்தை அடைந்தான். காசி க்ஷேத்திரத்தின் மகிமையை தேவி கேட்க ஈசன் அதை எடுத்து கூறி அவளை மகிழச் செய்தார்.